சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெங்காலியில் ஆன சுப்கோத்தா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏழு வயசு சிறுமி தொலைஞ்சி போன வழக்கில் அவானிஷ்யமாக அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட்டு தான் இந்த படம் அதுவும் கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்காத தரமான ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்குவோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் கொல்கத்தா சிட்டியில் இருக்க ஒரு வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி மக்கள் பரபரப்பாக இருக்காங்க உள்ளே இருக்கவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரிய வருது வெளியே மீடியாக்காரங்களாம் நிற்கிறாங்க இவங்க தான் நம்ம ஹீரோயின் இவங்களும் மைக்கில் இருக்காங்க இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் போலீஸ்காரங்க உள்ளே போகலான்னு பிளான் இருக்காங்க சார் ப்ளீஸ் நாங்களும் வரோன்னு ஹீரோயின் பர்மிஷன் கேட்குறாங்க போலீஸும் சரி வாங்கன்னு பர்மிஷன் கொடுக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இவங்களும் உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே எல்லாரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிகிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ரூமுக்குள்ளே ஹீரோயினும் அவங்களோட கேமராமேனும் போகிறாங்க அங்கே அடியில் அந்த வீட்டை சேர்ந்த கணவன் மனைவி தம்பதி பயந்து போய் பதுங்கி இருக்காங்க ஹீரோயினும் பயப்படாதீங்க நீங்கள் எதை பார்த்தீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க பயத்தோடயே இருக்காங்க அதுக்குள்ளே போலீஸ்காரங்கள்லாம் உள்ளே வர இப்போ அந்த கணவன் மனைவியை மீட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் ஹீரோயின் இன்னும் சில ஃபுட்டேஜ் எல்லாம் உள்ளே ஷூட் பண்ணுன்னு நினச்சிருப்பாங்க அதுக்குள்ளே வீட்டை லாக் பண்ணிட்டாங்க அதனால் போலீஸ்காரங்க போகிற வரைக்கும் இவங்களும் கேமரா வேணும் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரகசியமாக மறுபடியும் உள்ளே போகிறாங்க வெளியே ஒரு போலீஸ் செக்யூரிட்டி இருக்காரு ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஸோ நைஸாக அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க இப்போ கம்ப்ளீட்டாக வீட்டுக்குள்ளே தேடிகிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வீட்டில் ஒரு கேலண்டர் அதில் அந்த அப்பா அம்மாவோட ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அதே மாதிரி அந்த பொண்ணோட சின்ன ஃபோட்டோவும் வீட்டுக்குள்ளே இருக்குது அந்த நேரம் இவங்க சத்தம் கேட்டு வெளியே இருந்த போலீஸ் செக்யூரிட்டி யாருன்னு கத்துறாரு இதனால் ஹீரோயின்னு கேமராமேனும் எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க ஆனால் அந்த அப்பா அம்மாவோட இருந்த அந்த குட்டி பொண்ணு யார் வீட்டில் அப்பா அம்மா மட்டும்தானே இருந்தாங்க அந்த பொண்ணு எங்கே போயிருப்பான்னு ஹீரோயின் மைண்ட்ல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அந்த நேரம் ஹீரோயின் அவங்க அம்மா ஊரில் இருந்து கால் பண்ணுறாங்க எப்படி இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த வீடியோ காலில் ஹீரோயின் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது டக்குன்னு அவங்க பயந்து திரும்பி பார்த்தா வீட்டோட ஓனர் தான் வந்திருக்காரு வாடகை கேட்க வந்தேன்னு சொல்கிறாரு வலிஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு கடுப்பான ஹீரோயினும் எஸ் சார் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இல்லையா இப்படி தான் அத்துமீறி உள்ளே வருவீங்களா நாளைக்கு தரம் போங்கன்னு அமுச்சு விட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருப்பார் அவர்கிட்ட இப்போ வீடியோ காலில் பேசுகிறாங்க மறுநாள் மீட்கப்பட்ட அந்த அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சுருக்க இடத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போகிறாங்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலே ஃபோட்டோவில் அந்த குட்டி பொண்ணு உங்கள் பொண்ணா அவளுக்கு என்னாச்சு என்னால் முடிஞ்ச உதவியாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த அம்மாவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கணவன் மனைவி தம்பதிக்கு ஏழு வயசில் ஒரு பொண்ணு இருந்திருப்பா மூணு பேரும் டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு வெக்கேஷனுக்கு போயிருப்பாங்க இவங்க பொண்ணை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு காட்டு பகுதி எடுத்த ஃபோட்டோவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக இவங்க பொண்ணு காணாமல் போயிடுவா இங்கே தானே இருந்தால் அதுக்குள்ளே எங்கே போனான்னு புருஷனும் பொண்டாட்டியும் சுற்றி முத்தியும் தேடி பார்க்குறாங்க பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்த பொம்மை தான் இருக்குது அதே சமயம் ஒரு பழைய நோக்கிய ஃபோனும் அந்த இடத்துல கீழே கிடக்கு இதையெல்லாம் இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோனில் தான் ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோயினும் எது இந்த ஃபோனாக பாருங்கள் உங்கள் வீட்டில் தேடும்போது நேற்றுக்கு உங்கள் வீட்டில் இருந்து தான் அந்த ஃபோன் கிடச்சிதுன்னு காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே கணவனு மனைவி பயந்து போயிடுறாங்க இதுதான் இந்த ஃபோனில் ஏதோ இருக்குது இது பேய் பேய்னு கத்துறாங்க அங்கேருந்து ஆளுங்களும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ஹீரோயின் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் தனக்கு தெரிஞ்ச செல்ஃபோன் கடைக்கார அண்ணா கிட்ட கொடுக்குறாங்க அவரும் எல்லாம் பண்ணி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறாரு அந்த ஃபோனை வேலை செய்ய வச்சிட்றாரு இப்போ நைட்டு ஹீரோயின் வழக்கம் போல் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க அவர் கொஞ்சம் குழந்த தனமாக மொக்கை போட்டுட்ருக்காரு இவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்குது பல்ல கடிச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க மறுநாள் தன்னோட பத்திரிகையோட மேனேஜரை மீட் பண்ணுறாங்க இந்த பொண்ணு தொலைஞ்ச கேஸில் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க மேற்கொண்டு நான் டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் விசாரித்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இவரும் சரி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ அதுக்குள்ளே உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்த கேஸுக்கு போயிடணும் இதை வாரம் கட்டி வச்சிடணும் புரியுதான்னு சொல்கிறாரு கேமராமேனையும் கூட கூப்பிட்டு போன்னு சொல்கிறாரு ஆனால் ஹீரோயின் நான் மட்டும் தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க கூட யாராவது இருந்தால் என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ கொல்கட்டாவிலேருந்து டார்ஜிலிங் கிளம்பி வந்துடுறாங்க ஒரு லோக்கல் டேக்ஸி மூலமாக அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போ கேப் டிரைவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க இந்த ஊர் எப்படி இங்கே ஒரு சின்ன பொண்ணு சமீபத்தில் காணாமல் போனாலே தெரியுமான்னு கேட்குறாங்க கேப் டிரைவரும் ஒன்றும் இல்லை மேடம் இந்த கிராமத்து பக்கம் அடிக்கடி சின்ன பொண்ணுங்க காணாமல் போயிட்டே தான் இருக்காங்க இந்த ஊரில் இன்னொரு மர்மம் இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் சின்ன குழந்தைங்க சம்மந்தமான நாவல் கதையெல்லாம் எழுதுவார் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு கதையும் சொல்லுவார் எல்லா பிள்ளைங்களுக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் திடீர்னு அவர் காணாமல் போயிட்டார் அதுக்கப்புறமா அவர் இருந்த வீட்டில் அடிக்கடி ராத்திரியில் ஏதோ அலறல் சத்தமெல்லாம் கேட்கும் அந்த ரைட்டர் இறந்துட்டதாகவும் அவரோட தான் அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ளே சுற்றுறதாகவும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கடத்திட்டு போய் கொள்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் இந்த ஊருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட ஹீரோயின் திரும்பவும் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க அப்போது இவங்களுக்கு கிடைச்சது இல்லையா அந்த இருந்து ஃபோனு அந்த ஃபோனுக்கு ஒரு நம்பர்ல நம்பர்லேருந்து குழந்தைங்க சம்மந்தமாக ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு ஆனால் இவங்க அதை அப்போ பெருசாக எடுத்துக்கல இப்போ அந்த கிராமத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இவங்க தேடி வந்த இந்த ஏழு வயசு பொண்ணு ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இங்கே தானே தொலைஞ்சி போனா இவ்வளோ பற்றி தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸ் இங்கே தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் பெருசாக எந்த குழுவும் கிடைக்கல மேடம்னு சொல்கிறாரு சரி பக்கத்து கிராமத்தில் ஒரு அமானிஷ வீடு இருக்காமே அந்த வீட்டில் கூட ஒரு ரைட்டர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாராமே அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டரும் உள்ளேருந்து ஒரு பழைய புக்குன்னு எடுத்துகிட்டு வராரு இந்த புக்கு அந்த ரைட்டர் அப்போது எழுதுனது தான் இதுவும் குழந்தைங்க சம்மந்தப்பட்டது தான் நான் இந்த ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த மாதிரி நிறைய கதைகள் ஊரில் உலாக வருது வேணும்னா வச்சுக்கோங்க படித்து பாருங்கன்னு கொடுத்துட்றாரு இப்போ அந்த லோக்கல் கேப் டிரைவர் துணையோட ஒரு ரிசார்ட்டில் ரூமையும் புக் பண்ணுறாங்க அப்போ ரிசார்ட்டோட ரூம் பாய் அங்கே வராரு மேடம் இந்த ரிசார்ட்டில் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே ரூம் கதவையும் சாத்திரணும் ஸோ சீக்கிரமாக டின்னர் ஆர்டர் பண்ணுங்க கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறான் இது என்னடா புது விதமான ரூல்ஸாக இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க தனக்கு வேண்டிய ஃபுட்டு ஆர்டரும் கொடுக்குறாங்க இப்போ போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வராங்க அந்த நேரம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாரு உங்கள் அம்மாக்கிட்ட பேசினேன் வெளியூர் போயிருக்கேன்னு சொன்னாங்க சொல்லியிருந்தால் நானும் வந்திருப்பேன் இல்லைன்றாரு இல்லை நான் வேலை விஷயமா வந்தேன் எந்த டிஸ்டபன்ஸும் வேணாம்னு தனியாக வந்துவிட்டேன் நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்க கட் பண்ணிடுறாங்க அந்த நேரம் வெளியே ஒரு அலறல் சத்தம் கேட்குது ஹீரோயினு பயந்துக்கிட்டே வந்து பார்க்குறாங்க ஹோட்டல் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த சத்தம் கேட்குது வந்து பார்த்தா ஒரு டெட்பாடியை துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க இவங்களும் துணியை ரிமூவ் பண்ணுறாங்க டக்குன்னு இருந்து எந்திரிக்கிறாங்க இது இவங்களுக்கு வந்த கனவு தான் இப்போ மறுநாள் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்க அதான் அந்த ரைட்டரோட வீடுன்னு சொல்லப்படுற அந்த அமானிஷ வீடு இருக்குது இல்லையா அங்கே போகிறாங்க இவங்க தைரியமாக கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கே தான் ஏதாவது மர்மம் இருக்கும் நாம் ஊருக்குள்ளே விசாரிப்போன்னு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணிக்கிறாங்க அடுத்து ஊரில் இருக்க ஒரு லேடி கிட்ட இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இவங்களும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரைட்டர் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த வீடு பூட்டியே தான் இருக்குது அவர் செத்து போயிட்டதாகவும் அவரோட ஆவி அந்த வீட்டுக்குள்ளே நடமாடுறதாகவும் நிறைய விஷயங்களை ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க பகல் நேரத்தில் கூட அந்த பக்கம் போகிறதுக்கு நாங்கள்லாம் பயப்படுவோம்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ அலறல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குன்றாங்க இப்போது ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரு இல்லையா அந்த ரைட்டர் எழுதுன்னு புக்கு அதையும் ஹீரோயின் படித்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே முழுக்க முழுக்க சின்ன குழந்தைகளை கவர்ற மாதிரியான கதைகள் தான் இருக்குது படிக்கும்போது தான் ஹீரோயினுக்கு இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி எடுத்து அந்த லேடி சொன்னது ஞாபகம் வருது இந்த ஊரோட சர்ச்சு ஃபாதர் இவர் அந்த அமானிஷா வீட்டில் இருந்த ரைட்டரும் இந்த ஃபாதரோட அப்பாவும் அந்த காலத்தில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஸோ இவரை மீட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இந்த ரைட்டரை பற்றி தெரியுமா சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஹீரோயின் கேட்குறாங்க ஆனால் இந்த ஃபாதர் கொஞ்சம் கோவப்படுறாரு எங்கள் அப்பாவும் அந்த ரைட்டரும் அப்போ ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் அந்த ரைட்டர் தொலைஞ்சி போய் இருபது வருஷம் ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது என் பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கதவை சாத்திடுறாரு இப்போ தன்னோட ரிசார்ட்டுக்கு வந்து இவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரம் இவங்க கையில் கிடச்சதே அந்த நோக்கியா ஃபோன் அதுக்கு மறுபடியும் சின்ன குழந்தைங்க சம்மந்தமாக இவங்கள வான் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வருது யாராக இருக்கோ இதுன்னு ஹீரோயின் இப்போ தான் அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அந்த அன்னோன் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த நேரம் இவங்க ரூம் கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு பயம் வந்துடுது பயந்துக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் வந்திருக்கிறது இந்த ரூம் பாய் தான் மேடம் டின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி டேபிளில் வைக்கிறான் அவன் வச்சுட்டு இந்த பக்கம் போகிறான் டக்குன்னு ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க இப்போ மயக்கம் தெளிஞ்சு கண்மொழிச்சு பார்த்தா இவங்க முன்னாடி ஒரு டாக்டர் அந்த ரூம் பாய் அந்த ரிசார்ட்டோட செக்யூரிட்டி மூணு பேர் நிற்கிறாங்க டாக்டரும் பயப்படாதீங்க மேடம் நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க அந்த ரூம் பாய் தான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னால் செக் பண்ணி பார்த்ததில் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு தெரிய வருதுன்றாரு ஹீரோயின் தான் பாய் ஃப்ரெண்ட் கூட பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றா இருந்திருப்பாங்க ஸோ அது மூலமாக தான் கர்ப்பமாக இருக்கும்னு இவங்களுக்கு புரிய வருது இருந்தாலும் டபுள் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் பாத்ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க உண்மையிலே இவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு இந்த குழந்தையை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை ஏன்னா கேரியரில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு இவங்களுக்கு எண்ணம் ஆனால் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் விட மாட்டான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஃபோர்ஸ் பண்ணுவான் பேசாமல் மறைச்சிடலான்னு யோசிக்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா சர்ப்ரைஸாக இவங்க பாய் ஃப்ரெண்டு இவங்களை பார்க்க இங்கே வந்துட்டாரு நீ எப்படி இங்கே வந்த இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க நேற்று நைட்டு உன் நம்பருக்கு நான் கால் பண்ணேன் இந்த ஹோட்டலோட ரூம் பாய் தான் எடுத்தான் நீ மயங்கி விழுந்துட்டதாக சொன்னான் இந்த அட்ரஸையும் அவன் தான் கொடுத்தான் அதான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லாமல் வந்துவிட்டேன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாரு ஆனால் இவங்க ஒன்றும் இல்லைன்னு மழுப்பிடுறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பற்றி சொல்லவே இல்லை இப்போ ஹீரோயினுக்கு வேறு எந்த க்ளூவுமே கிடைக்கல திரும்பவும் அந்த ஃபாதரை எப்படியாவது விசாரித்தா மட்டும்தான் கேஸ் அடுத்த லெவலுக்கு போகும்னு இவங்களுக்கு புரியுது இதனால் மறுபடியும் சர்ச்சுக்கு வராங்க பாவ மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு வந்து ப்ளீஸ் ஃபாதர் நீங்கள் எனக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் இந்த பொண்ணு தொலைஞ்ச கேஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும் தயவு செஞ்சு அந்த ரைட்டரை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் சொல்லுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இதில் மனசு மாறின ஃபாதரும் சரி வான்னு கூட்டிகிட்டு வராரு சொல்லுங்கள் அந்த ரைட்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க ஃபாதரும் அந்த ரைட்டரும் எங்கள் அப்பாவும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நானுமே வயசு பையனாக இருக்கும்போது அடிக்கடி எங்கள் அப்பாவோட அவர் வீட்டுக்கு போவேன் அவர் நிறைய சின்ன குழந்தைங்க சம்மந்தமான கதையில் எழுதுவார் இங்கே இருக்க நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு அவரை பிடிக்கும் ஊருக்குள்ளே அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ரைட்டருக்கு இன்னொரு முகமும் இருக்குது அவர் சின்ன பிள்ளைங்கக்கிட்ட பாலியல் ரீதியாக கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துப்பார் இந்த விஷயமெல்லாம் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் ஊருக்குள்ளே பெருசாக தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு நாள் இந்த ரைட்டர் காணாமல் போயிட்டாரு ஆனால் அந்த ரைட்டர் எங்கே போனார் என்ன ஆனார்னு நானும் எங்கள் அப்பாவும் தேடவும் இல்லை காலப்போக்கில் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு ஆனால் இப்போவும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து அடிக்கடி வினோத சத்தம் எல்லாம் கேட்கும் நீ தயவு செஞ்சு இந்த ஊரில் இருக்காத இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டே உனக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு அந்த நேரம் ஹீரோ அங்கே வந்துடுறாரு ஃபாதரும் ஹீரோ கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு இதனால் ஊருக்கு கிளம்பலான்னு ஹீரோ வலுக்கட்டாயமாக அந்த கேபில் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் ஹீரோயினுக்கு நிம்மதியே இல்லை இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை முடிக்காமையா போகிறது நீ என் கூட துணையாக இருப்பில்ல என்னானாலும் சரி அந்த வீட்டுக்குள்ளே பூட்டை உடைச்சி போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் வான்னு கூப்பிடுறாங்க வேறு வழி இல்லாமல் ஹீரோவும் துணைக்கி வராரு ரெண்டு பேரும் அந்த ரைட்டரோட பால் அடைஞ்ச வீட்டுக்கு போகிறாங்க பூட்டை உடச்சி உள்ளே போகலாமான்னு பார்க்குறாங்க ஊருக்குள்ளே தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு யோசிக்கிறாங்க வேறு வழி இருக்கான்னு வீட்டை சுற்றி பார்க்குறாங்க அங்கே பின் பக்கமாக ஒரு மரப்பலக கதவு மாதிரி இருக்குது இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ரகசியமாக உள்ளே போகிறாங்க ஹீரோ கையில் கேமராவை கொடுத்துட்டு ஹீரோயின் முன்னாடி நடந்து போகிறாங்க இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா ரூமையும் திறந்து பார்க்குறாங்க ஒரு ரூம் பூட்டை உடச்சு பார்த்தா ஒரு பெரிய பெட்டி இருக்குது அதை உடச்சி பார்த்தா சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அதில் ஒரு சின்ன பிள்ளையோட மண்டை ஓடி இருக்குது இதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க தப்பிச்சா போதுன்னு தலைதறிக்க வெளியே ஓடி வராங்க அந்த நேரம் இவங்க தலையில் யாரோ கட்டையால் அடிச்சிடுறாங்க முழிச்சு பார்த்தா அதே அமானிஷை வீட்டுக்குள்ளே முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு யாரோ ஒரு நபர் நிற்கிறாரு மெழுகுவர்த்தி விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு ஏதோ பூஜை இருக்காரு இந்த நபர் ஆல்ரெடி ஹீரோவை கொலை பண்ணிட்டாரு நம்ம ஹீரோயினை மட்டும் கொல்லாமல் வாயில் துணியை வச்சு கட்டி போட்டு படுக்க வச்சுருக்காரு இப்போ கிட்டே வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாரு பார்த்தா அந்த சர்ச்சு ஃபாதர் தான் இது இப்போ தான் இந்த ஆள் தன்னை பற்றின விஷயத்த சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த சர்ச்சு ஃபாதருக்கும் இவங்க அப்பாவுக்கும் அபாரமான மூட நம்பிக்கை இருந்திருக்கும் சின்ன பிள்ளைங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து நரபலி கொடுத்தா இவருக்கு இவங்க அப்பாவுக்கும் நிறைய சக்தி கிடைக்கும்னு இவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் ஊருக்குள்ளேருந்து அடிக்கடி சின்ன பிள்ளைங்களை கடத்தி நரபலி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த வீட்டை சேர்ந்த ரைட்டர் இருக்கானே அதான் எங்கள் அப்பானோட ஃப்ரெண்டு அவன் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான் ஊருக்குள்ளே சொல்லுவேன்னு எங்களை மிரட்டினான் நாங்களும் பணம் கொடுத்தெல்லாம் சரி பண்ணலான்னு பார்த்தோம் வேலைக்கு ஆகலை அதனால தான் அவனையும் கொண்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவன் எங்கேயோ தலைமுறை வைட்டு தான் ஊருக்குள்ளே சொன்னான் அவனோட ஆவி இந்த வீட்டுக்குள்ளே நடமாடுதுன்னு நாங்களே ஒரு வதந்தியை பரப்பிவிட்டோம் இந்த முட்டாள் ஜனங்களும் நம்பிட்டாங்கன்னு சொல்கிறான் நீ தேடி வந்திய சின்ன பொண்ணு அவளை கடத்தும் போது நான் வச்சுருந்த ஸ்பேர் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அந்த ஃபோன் தான் உன் கையில் இருக்கு நானும் உன்னை பயமுறுத்துறதுக்காக என்னென்னமோ எல்லாம் அமுச்சு விட்டேன் ஆனால் நீ பயப்படாமல் இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்துட்டேன் இந்த ஊரில் இருக்க டாக்டர் கூட என்னோடய ஆள் தான் நீ கர்ப்பமாக இருக்க விஷயத்தை அந்த டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டான் ஒரு கர்ப்பிணி வயித்துல கருவோடு இருக்கும்போது அப்படியே அவங்கள நரபலி கொடுத்தா எனக்கு இன்னும் நிறைய சக்திகள் கிடைக்கும் அதனால தான் உன்னை இப்போ நரபலி கொடுக்க போறேன்னு சொல்கிறான் சொல்லிட்டு இந்த ஃபாதர் கத்தியோட ரெடியாக இருக்க கரெக்டாக அந்த பக்கம் ரோந்து வந்த அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் சுட்டு கொண்டுடுறாரு நம்ம ஹீரோயினையும் ரெஸ்கியூ பண்ணிடுறாரு ஆனால் நம்ம ஹீரோ தான் பாவம் அநியாயமாக இறந்து போயிட்டாரு நமக்காக நம்ம காதலன் உயிரையே கொடுத்துருக்கான் ஆனால் அவனை மெச்சூரிட்டி இல்லாமல் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறான்னு நம்ம இருந்தமேனே ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இத்தோட படம் முடிஞ்சிருது என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்